ஓகே கங்கிராஜுலேஷன்ஸ் சந்திரா நேரமாகுது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சாப்பிட்டு போலாம் இல்ல அதானே கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டாமா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் வந்தது சாப்பிட்டு போறேன் ஆமாமா நீ சாப்பிட்டு தான் போணும் இல்ல பரவாயில்ல சஞ்சய் நான் இன்னொரு நாள் வரேன் லேக்காக்கா இருங்க இதுக்காக தனியா இன்னொரு நாள் வர போறீங்களா என்ன இருங்க சாப்பிட்டு போங்க சரி சாப்பிட்டு போலாம் இருங்க மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க இருங்க இது என்ன தெரியுமா இது வந்து என்னோட கல்யாண பரிசு ஆனா இத நான் கையில கொடுக்க மாட்டேன் இத இப்படி பானையில போட்டுருவேன் பொண்ணு மாப்பிள்ளையில யார் முதல்ல அந்த பரிசு எடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு சரியா கிருஷ்ணா தேவி கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்குள்ள முத முதல்ல நடக்கிற போட்டி இது இதுல ஜெயிக்கிறவங்க டாமினேஷன் தான் வாழ்க்கை பூரா இருக்கும் அதனால இதுல யார் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாம் பவானி எடுத்து வை ரெடியா இந்தாங்க அக்கா விளையாடணும் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த கூடாது விட்டு கொடுக்காம விளையாடுங்க சொல்லுங்க ஏமாத்த கூடாது நான் அப்படி எல்லாம் இல்லங்க அப்ப விளையாடுங்க சீக்கிரம் தேவி மாப்ள விட்டு கொடுத்துறாதீங்க ஏய் விடு நீங்க போலீஸ் ஆபீசர் நான் தான் எடுப்பேன் விடாத தேவி உங்க வீரமே இருக்கு நீங்க விடுங்க நான் பாத்துக்கறேன் கம் ஆன் தேவி ஏய் கைய விடு தேவி நீ விட்டு கொடுத்துறாத அவரு போலீஸ்காரர்னா நீ போலீஸ்காரரோட வைஃப் சோ நீ தோத்து போக கூடாது ஓகே மாப்ள ஆம்பள மனத்தை காப்பாத்திடுங்க கண்டிப்பா தேவி இது உனக்கும் அவருக்கும் நடக்கிற முதல் போட்டி நீ தான் இதுல ஜெயிக்கணும் ஆமா இல்ல தான் ஜெயிக்கணும் மாட்டேங்குது கம் ஆன் தேவி என்னாச்சு என்னாச்சு கிருஷ்ணா என்னாச்சு என்ன மாப்ள தேவி உங்க கைய கிள்ளி விட்டாளா ஓ தேவி எடுத்துட்டா சூப்பர் தேவி சூப்பர் வெரி குட் வெரி குட் தேவி வலிச்சுதா இட்ஸ் ஓகே மாப்ள முத போட்டிலேயே தோத்துட்டீங்க இனி வாழ்க்கை பூரா தேவி கிட்ட சரண்டர் தான் அவ்வளவுதானே சந்தோஷமா இருந்துட்டு போறேன் என் பொண்ணு வழக்க போயிடுச்சுன்னு நான் வயிறு எரிஞ்சு கிடக்குறேன் இங்க இதுங்க அடிக்கிற குமாரத்தை பாரு இதுங்க உருப்பிடவே உருப்பிடாதுங்க திலீபன் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு வா டீ சாப்பிடலாம் உங்களுக்கு தைரியம் இருந்தா அவர் வர வரைக்கும் இருங்க பார்க்கலாம் Thank you.
அவர் எங்க போறாரு? நான் கொடுத்த ஐடியா படி ரூம்க்குள்ள கயிறு எடுக்க போறா மேடம். சபரி தப்பிக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்களா மேடம், நான் சொன்ன ஐடியா மாதிரியே போலீஸ் டீ குடிக்க போனதும் கைத்த சோத்து மேல போட்டு தப்பிக்க முயற்சி பண்றான். முயற்சி பண்ணட்டும், ஆனா அவன் தப்பிக்கிற நேரத்துல கரெக்டா ஒரே அமுக்க அமைக்கிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன் மேடம். இனிமே வார்டன் அவர் வேலையை காட்டுவார். சபரிக்கு லாடம் கட்ட சொல்லிருக்கேன் சிவா. என்ன விஷயம்? அவர் பேரு சபரி தானே? ஆமா. அவர் வைஃப் பேர் கூட லேகா. ஆமா, அந்த அம்மா ஒரு வக்கீலு. இவர் எப்படி இங்க வந்தாரு? அவன் ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ்ல மாட்டிருக்காயா? ஐயோ, அப்ப அந்த லேகாவுக்கு தான் ஆபத்தோ? இத பத்தி உடனே நம்ம பவானி கிட்ட தகவல் சொல்லி ஆகணுமே. சார் சார், இத புடிங்க சார். யோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இத புடிங்க சார், புடிங்க. என்னையா சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க, அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும். உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். யோ, இப்பெல்லாம் கொடுக்க முடியாதியா சார்? அஞ்சு நிமிஷத்துல கொடுத்துறேன் சார், ப்ளீஸ் சார், கொடுங்க சார், கொடுங்க சார்.
இந்தாயா சீக்கிரம் பேசி கொடு. சரி சரி சார். சீக்கிரம் பேசி கொடு. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, நான் ஹாசன் பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? நானே உங்களை ஜெயில வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் சார். என்ன சார், ரிலீஸ் ஆயிட்டீங்களா? இல்ல பவானி, நான் இன்னும் ஜெயில இருந்தா பேசிட்டு இருக்கேன். சரி சரி, நான் இங்க ஒருத்தர்கிட்ட போனை வாங்கி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சார்? நம்ம லேக்காவோட ஹஸ்பண்ட் சபரிய இங்கதான் ஜெயில வச்சிருக்காங்க. ஆமா சார், செய்யாத குற்றத்துக்காக அவரை ஜெயில பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அவரு இன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு, ஆனா பாவம் மாட்டிக்கிட்டாரு. அவரையும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவர் ஒய்ஃப் லேக்காவும் ஏதோ ஆபத்துல இருக்கிறதாவும் யாரோ அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்றதாவும் சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காரு, ஆனா பாவம் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க, லேக்காக்காவுக்கு ஆபத்தா? ஆமா பவானி, சபரி சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கும் அப்படித்தான் தோணுது. இல்ல சார், இல்ல, சம்திங் இஸ் ராங். லேக்கா அக்காவுக்கு என்ன ஆபத்து வர முடியும்? இப்பதான் நானும் லேக்கா அக்காவும் ஒன்னாதான் இருந்தோம். சந்திராக்கா வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணிட்டு அப்புறம் லேக்கா அக்காவை ஆட்டோ ஏற்றி அமுச்சு விட்டேன். இப்போ நானும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல சார், லேக்கா அக்காவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியா? ஒருவேளை இனிமே ஏதாவது ஆபத்து வருமோ? அதான் ஒருவேளை அதுதான் சபரி சொல்லிட்டு இருந்திருப்பாரோ. எதுக்கும் லேக்கா ஒரு தடவை நீ போய் பார்த்துட்டு வந்துருமா? ஆ சரி சார், நான் உடனே போய் லேக்கா அக்காவை பார்க்குறேன். அப்படி ஏதாவது ஆபத்துனா நான் காப்பாத்திடுறேன். ஆ சரி. யோ, சீக்கிரம் பேசிட்டு குடியா. ஆ சார், ஒரே நிமிஷம். சரிம்மா, நான் ஃபோனை வச்சிடறேன், அப்புறம் பேசுகிறேன். ஆ சரிங்க சார். சரி சரி. ஆ சரி. ஓ ஓகேம்மா, இந்தாங்க சார். லேக்கா அக்காவுக்கு என்ன ஆபத்தா இருக்கும்னு தெரியலையே. போன் ரீச் ஆக மாட்டேங்குது, என்ன ஆபத்துன்னு தெரியலையே. நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா விருகம் பார்க்க போனோம், சீக்கிரம் போறீங்களா? போறமா. என்ன பவானி? ஒன்றும் இல்லைங்க, நம்ம லேக்கா அக்கா இருக்காங்கல்ல, லேக்கா அக்கா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, அவங்கள பார்க்கதான் போறோம். ஐயோ, இதுக்கும் ஏசி மேடம்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமா போகணும். நீங்க எப்படி லெஃப்ட்ல போறீங்க? இதுதான்மா ஷார்ட் ரூட், சீக்கிரம் போயிடலாம். இல்லங்க, இது லாங் தான், அப்படியே போகலாமே. இல்ல இல்ல, இதுதான் ஷார்ட் ரூட், நீ பேசாம வாமா, நீ சொல்லி தெரியா எனக்கு. இது பாருங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. வண்டி நிறுத்துறீங்களா இல்லையா? அப்போ நிறுத்துங்க. எங்க எங்க போறீங்க? யோ, வண்டியை நிறுத்தியா? யோ, நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப வண்டியை நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்தியா? ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கறல்ல, நிறுத்து. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்னடா இது? Oh, 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 oh
சிவா மேடம் ஆளுங்களா ரெடியா இருக்காங்கல்ல ரெடியா இருக்காங்க மேடம் போ நான் சொன்ன மாதிரி வேலைய ஆரம்பி ஓகே மேடம் பவனி நாம இப்ப எங்க போறோம் நம்ம லேகாக்காவை பார்க்க போறோம் ஆ லேகாக்கா லேகாக்கா அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா ஆ போறமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க